மனசாட்சியாச்சு மனசாட்சியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, சட்னி சாம்பாருங்கிற ஒரு வெப்சீரிஸ் பார்த்தேன். 6 எபிசோடு தான், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. யோகி பாபண்ண முதல் தடவை ஒரு ஓடிடி சீரீஸில் கம்பேக் கொடுத்து நடிச்சிருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ யாருன்னா, நம்ம கயல் பிரபு சாலமன் சார் எடுத்திருப்பார்ல, கயல் அந்த படத்தில் லீடாக பண்ணியிருப்பார் ஒரு சார் ப்ரோ, அவர் தான் இதில் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம மைனா நந்தினி, வாணி போஜன் மேடம், அப்புறம் நேர்கள் ரவி சார், 90s 80s வில்லன், 2000s வில்லன் இயர்லி, அவர் ஒரு அப்பா கேரக்டர், முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம தீபா மேடம், அவங்க முக்கியமான கேரக்டர். ஒரு பட்டாளம் இருக்குது. ஓகே, இந்த படத்தோட மெயின் கதைன்னா, இவங்க ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, அப்பா கடை, அதான் நேர்கள் ரவி சார் இவங்க கடை வந்து அமுதா கஃபே இவங்க ஹோட்டல் பேர். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நம்ம தீபா, அவங்க வந்து ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையில் ஒரு சாதா கையேந்தி போன மாதிரி டிஃபன் கடை, அது ஒரு டிஃபன், இது ஒரு கடை. ஸோ ரெண்டு ஹோட்டல், இது ஒரு இந்த ஹோட்டல் வந்து ஊட்டியில், நம்ம நேர்கள் ரவி சார் வச்சுக்கிற ஹோட்டல் வந்து ஊட்டியில், இது வந்து சென்னையில். ஊட்டியில் வந்து என்ன என்னன்னா, சாம்பார் ஃபேமஸ் இவங்க கடையில். ஊட்டி இந்த நம்ம நேர்கள் ரவி சார் வச்சிருக்க கடையில் வந்து அமுதா கஃபே. இந்த கஃபேயில் 30 வருஷமாக சாம்பார் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா செலிப்ரிட்டிஸு, ஆக்டர் ஆக்ட்ரஸ்ஸு, பெரிய முக்கிய புள்ளிகள், பிஸ்னஸ்மேன் எல்லாருக்குமே இந்த ஊட்டியில் இவங்க கடை சாம்பார் பிடிக்கும். அதே மாதிரி சென்னையில் வந்து நம்ம தீபா மேடமோட கடையில் வந்து சட்னி ஸ்பெஷல், சென்னை ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சட்னி ஸ்பெஷல். ஸோ அதனால தான் இந்த டைட்டிலே இப்படி வச்சுக்கிறாங்க, சட்னி சாம்பார்னு. ஸோ ரத்னசாமிங்கிறவர் யாருன்னா, நம்ம நேரில் ரவி சார் வந்து தீபா மேடமை ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்தார், ஒன் சைடாகி டபுள் சைடாகி கடைசியில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு லவ் பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஏன் கிளம்புனா அது குடும்ப சூழ்நிலைக்காக. அவர் சென்னையில் இருந்து தங்கியிருந்தவர் இந்த பொண்ணை லவ் பண்ணி, இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த பொண்ணு தீபா மேடம் வச்சுருக்க ஹோட்டலில் தான் வந்து தான் இவர் வேலை செய்கிறாருக்கா. அதை பார்த்துட்டு இவர் போய் அவங்க அம்மா அங்கே போய் இவர் கடை வச்சிட்டார். அந்த கடை எப்படி வச்சாருன்னா, ஸோ அந்த கடை இவர் எப்படி வச்சாருன்னா, அங்கே வந்து இப்போ இவங்க காதல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சென்னையில் ஹோட்டல் வச்சுட்டு நல்லா வேலை செய்கிறாங்க, காதல் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த ஊர்லேருந்து ஒரு ஃபோன் கால், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இறந்துட்டார் மேலிடுறவோட அவங்க அப்பா. ஸோ இறந்துட்டார், ஏன்னால் இப்போ வேறு எதுவுமே இல்லை. என் பொண்ணு அந்த ஊர் பொண்ணு, அங்கே இவர் வேலை பார்க்கும்போது அங்கே இவரோட சொந்தக்கார பொண்ணு வந்து, தூரத்து பொண்ணு வந்து, இவர் மேலே லவ்வு, நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நான் என்னோட ஹோட்டலை எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் ரவி சார்கிட்ட வந்து அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு. நேரில் ரவி என்ன சார் வந்து யோசிக்கல, ஐயோ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கிறோம், லவ் பண்ணுறோமே, சென்னையில் நமக்காக அந்த பொண்ணு கடையில் ஒர்க் பண்ணி, நம்மளும் அந்த கடையில் வேலை செஞ்சு கடைசியில் அந்த பொண்ணை லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம், நம்ம அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ட்டு அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் ஹோட்டல் வருது, நம்ம அப்பாவும் இறந்துட்டார், இனிமேல் நமக்கு கேட்க நாதி இல்லை. ஸோ அந்த இது சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஒரு காதலை தியாகம், காதல் அந்த தீபா மேடமை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹோட்டல் வாங்கினார். இவர் சாம்பார் ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு சாம்பார் ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த அந்த ஊட்டி ஹோட்டலில். இந்த ஹோட்டலில் சட்னி ஃபேமஸ் ஆகணுன்ட்டு இந்த அம்மா இவங்க கடைசியில் என்னால் பார்த்து ஒரு 10 நாள் கழித்து லெட்டரில் கடிதாசி எழுதி அனுப்புகிறாங்க. இந்த 10 நாளில் வந்து எனக்கு இந்த எதுவும் நடக்கக்கூடாத சூழல் வந்துருச்சு, நான் இங்கே வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட அந்த மனம் திரளாமல் கோவப்படாமல் நானும் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன்னு அந்த பொய்யை சொல்லி, அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே தான் நம்ம ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருப்பார், நிறைய படத்தில் நடிச்சிருப்பார், வழுக்க மண்டை வச்சுட்டு வெள்ளையாக நடிச்சிருப்பார், நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர், அவர் தான் ஒரு ஃப்ரெண்டு. நேர்கள் ரவி மேலும் தீபா மேலும் ஃப்ரெண்டு, யோகிவா ஃப்ரெண்டு கஷ்டிலே கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு ஓடிட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்துட்ட பிறகு ஓட்டல் நடத்தி கஷ்டில இப்போ இவருக்கு சீக்கு காலம் வந்துருச்சு. நேர்கள் எனக்கு சீக்கு காலம் வந்தவொடனே இந்த மாதிரி நான் ஊரில் சென்னையில் இருக்கும்போது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கே ஒரு பையன், என்ன என் வளர்ப்பில் ஒரு என்னோட உயிர் அணுக்களில் ஒரு பையன் இருக்கிறான், ஸோ அவனை நீ என்னோட கடைசி சடங்குகளை வந்து அவனை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் நம்ம யோகி பாபா அண்ணன் வேறு லெவல் மரண காமெடியாக பண்ணியிருந்தார். யோகி பாபா அண்ணன் படத்தில் மட்டும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கவுண்டர் பஞ்ச் காமெடியெலாம் வேறு லெவலில் இருந்தது.
நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் தான் அந்த கீப்புக்கு பிறந்த பையன் சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு ஃபேமிலியெலாம் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் கவுண்டர் பஞ்சு காமெடி நல்லா இருந்தது. ஸோ யோகி பாபா வந்து நல்லா வரமாட்டேன் போடா, எனக்கு எங்கள் அப்பனே விட்டு போனான், துரோகம் பண்ண பாவி அவன் எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டான், தீபா மேடமும் இறந்துருவாங்க, அப்புறம் இவனை வள யோகி பாபுக்கு படிப்பு வரல சொல்லிட்டு சமையல் தான் உனக்கு வருது சொல்லிட்டு சட்னி ஃபேமஸ் ஆகி சொல்லிட்டு இவரை வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ ஸ்கூலில் விட்டு வெளில அமைச்சிருவாங்க சொல்லிட்டு திடீர்னு நம்ம அந்த இன்னொரு ஹீரோ சார் பையன் சொன்னால கையால் படத்தில் நினச்சி அவருக்கு தான் இவர் ரெண்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணி கழட்டி விட்டு அடிச்சுட்டு போட்டு வந்த பையன் இதில் வந்து சுயமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெளிப்படியாக கல்யாணம் ஏதாவது தூரத்து சொந்த பொண்ணு நேரடி அது கல்யாணம் பண்ண பொண்ணோட பையன் இது. பழைய ரெண்டு பேரும் இவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தான், மைனானந்தினி ஒரு பொண்ணும், அதுக்கப்புறம் அந்த கயல் ஹீரோ அவரு பையன், அதுக்கப்புறம் நம்ம சென்னை 28 நடிச்சிருப்பார் பரணி கேரக்டர், பந்தயம் படத்துலலாம் நடித்தார், கண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்குமே அவர் தான் மச்சான் கேரக்டர், அவரும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வாணி போஜன் மேடம் கேரக்டர் என்ன சொன்னோன்னா அவங்க அப்பாவும் அம்மா வந்து சின்ன வயசில் லவ் பண்ணி அப்பாவை கல்யாணம் பண்ணினாங்க, அப்போ வந்து ஊர் சுற்றிட்டு ஊர் போக்கிக்கின்னு வேலை வெட்டிக்கு போகாமல் சூது ஆடிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பான் ஒரு வெட்டியான அப்பன். ஸோ பொண்ணு வந்து அம்மாவோட வேலையை அந்த இளையர்கள் ரவி சார் வீட்டில் வேலை சமையல்காரியாக இருந்து அந்த வேலையை அம்மா இறந்த பிறகு அந்த வேலையை இவங்க வேலை செஞ்சவங்க இருந்து அவங்களுக்கும் யோகி பாபுக்கும் ஒரு சம கெமிஸ்ட்ரியான ஒரு லவ் வரும். கடைசியில் கிளைமேக்ஸில் யோகி பாபா அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ அந்த காமெடி நான் அவன் தர்ப்பணத்துக்கு வரமாட்டேன் அவன் தோஷத்துக்கு வரமாட்டேன் போடா போடா அந்த அசிவப்படுத்தியா வெளியில் அனுப்பி அது ஒரு காமெடி ஃபன் ட்ராமா. ஏண்டா இவங்க அப்பா என்னை பெற்று போட்டு எங்கள் அம்மா ஏமாற்றிட்டு போயிடுறான் நீ என்ன நான் என்ன கூப்பிடுறேன் சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபேமிலி கொலாபரேஷன் உண்டாகி கடைசியில் என் ஹோட்டலில் சட்னி பெருசு உன் ஹோட்டலில் சாம்பார் பெருசு, ஸோ சட்னி சாம்பார் நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த 13 காரியம் எங்கள் யோகி பாபான்னு வச்சு செஞ்சுருப்பாங்க அந்த படத்தில் சில சீன்ஸ்லாம். காமெடி கவுண்டராக கொஞ்சம் புரியும்படியாகவும் வந்தது காதலுக்கும். ஆனால் இவர் நேர்கடறி தப்பு பண்ணிட்டேன், உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு நீ, அதுவும் நீ அந்த பொண்ணை ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு நீ வந்திருக்கிற, எப்படா நீம்மா கூச்சமே இல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், சரி லவ் பண்ணி லவ் ஃபீல் இல்லைனாச்சு இன்னொரு கல்யாணம் பொண்ணு வந்து கல்யாணம் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறப்ப சொத்துக்காக நல்ல ஸ்டோரி. ஆனால் இப்படியும் இருக்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் எங்கெங்கோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத எது எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கிறனமும் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மசாலா கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னரு, பிடிச்சிருந்தா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பாருங்கள்.